சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமவாய்ப்பு கிடைக்கச் செய்வதே சமூக நீதி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது பலரது உயிரை காப்பாற்றிய ஹர்மோகன் சிங் யாதவின் பத்தாவது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் பெண்கள் தலித்துகள் மாற்றுத்திறனாளிகள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என்றார் இதற்கு கல்வி அறிவு மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாட்டின் मि उदवे दिन जननायकृत साल लोकतंत्र को कुचला गया तो सभी प्रमुख पार्टियों ने हम सब ने एक साथ आकर संविधान को बचाने के लिए लड़ाई भी लड़ी चौधरी हरमोहन सिंह यादव जी भी उस संघर्ष के एक जुजारू सैनिक थे यानी हमारे यहां देश और समाज के हित विचारधाराओं से बड़े रहे हैं ये हर एक राजनीतिक पार्टी का दायित्व है कि दल का विरोध व्यक्ति का विरोध देश के विरोध में न बदले विचारधाराओं का अपना स्थान है और होना भी चाहिए तो हो सकती है ஒரு கட்சி அல்லது நபரின் தனிப்பட்ட எதிர்ப்பு நாட்டின் எதிர்ப்பாக மாறாமல் இருப்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஹர்மோகன் சிங் யாதவ் சீக்கிய படுகொலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாக்க முன்வந்து போராடியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்